இட்ஸ் ஐ தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். இன்னைக்கு நம்மளோட புது எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ் கண்ட்ரோலரை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் தான் கீபோர்ட் அண்ட் மவுஸ் பிளேயர் ஆச்சு. உங்ககிட்ட ரெண்டு கீபோர்ட் இருக்குது, ரெண்டு மவுஸ் இருக்குது, ரெண்டு சிபியூ இருக்குது, ரெண்டு இல்லை 2+2 ஆர் 2×2 இல்லைனா 2² = 4 மானிட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்காக, நீங்கள் எதுக்காக ரெண்டு கண்ட்ரோலர் வாங்கியிருக்கீங்க? ஆர் யூ அ கண்ட்ரோலர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேள்வி இருக்கும். இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறது தானே இந்த ரெண்டாவது கண்ட்ரோலர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பேசிட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். அதுக்கு வாங்கலாம். நம்மளோட பழைய கண்ட்ரோலர் வந்து என்னதான் என்னோட லைஃப்பில் யூஸ் பண்ணதில் பெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி இருப்பாங்க. கண்ட்ரோலர் இதுவாக இருந்துச்சுனாலும், என்னதான் இது மேட் இன் சைனாவாக இருந்தாலும், என்னதான் இது ரிப்பேராக இருந்தாலும், இதுதான் என்னோட லைஃப்பில் பெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது அண்டில் எஸ்டர்டே என்னோட இந்த கண்ட்ரோலர் வர வரைக்கும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே செமையாக இருந்துச்சு. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் செமையாக பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ நல்லா இருக்குது, இந்த கண்ட்ரோலர் இருக்கிற எந்த விஷயம் இந்த கண்ட்ரோலரில் இல்லை, இந்த கண்ட்ரோலரில் இருக்க எந்த விஷயம் இந்த கண்ட்ரோலரில் இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதோட ரேட் வந்து 1050 ருபீஸ். ஒரு காலத்தில் காசே இல்லாத காலத்தில், ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், நானும் லாட்ஸனும் 500 போட்டு இந்த கண்ட்ரோலர் வாங்கணும். அதுக்கப்புறம் அவன் ஒரு கண்ட்ரோலர் வாங்கினா அதை ஒயர்ட் வெர்ஷன் நினைக்கிறேன், இதே மாடல் ஒயர்ட் வெர்ஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோலர் 5000 ருபீஸ் ஆச்சு. வாட் டு யூ மீன் 5000? ஒரு கண்ட்ரோலர் பிளேயர் இல்லாத ஒரு பிளேயருக்கு எதுக்கு 5000 அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வித் அட் பீங் சார், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்ட்ரோலருக்கு வருமா, இந்த கண்ட்ரோலர் வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது இந்த இதில் இல்லை. என்னன்னு சொல்ல போனால், இதில் எக்ஸ் இன்புட்டும் இருக்குது, டேரக்ட் இன்புட்டும் இருக்குது. அந்த ஃபீச்சர் இதில் கிடையாது அப்படின்னா இதில் கிடையாது. வாட் யூ மீன் பை தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது சில இந்த முன்னாடிலாம் நான் வந்து 250 ருபீஸ்க்கு சில கண்ட்ரோலர்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த 250 ருபீஸ் கண்ட்ரோலரில் என்ன விஷயம் அப்படின்னா, அதை நம்ம விண்டோஸ் இதில் விளையாடும் போது சில கேம்ஸில் அது ஒர்க் ஆகுது. எந்தெந்த கேம்ஸ்லாம் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் வேணுமோ அந்தந்த கேம்ஸில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த கண்ட்ரோலர் வச்சு விளையாட முடியாது. ஃபார்ச்சுனேட்லி X360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு X360 நினைக்கிறேன் ஆர் X360 இன்புட்னு நினைக்கிறேன். அந்த யூட்டிலிட்டியோட நேம் எனக்கு தெரியல. அந்த யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், எந்த ஒரு கண்ட்ரோலரையும் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் மாதிரி எமுலேட் பண்ணி வச்சு விளையாட முடியும். இந்த கண்ட்ரோலர் அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு பட்டன் இருக்குது தெரியல, இந்த பட்டன் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டு மோடுக்கு ஸ்விட்ச் ஆகும். ஒன்று டேரக்ட் இன்புட் ஆகும், இதை யூஸ் பண்ணலாம். இல்லை இன்புட் ஆகும், இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபீச்சரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி இல்லாமல் டேரெக்டாக எந்த ஒரு லேட்டன்ஸும் இல்லாமல் உங்களால் இது யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பட்டன்ஸும் 4 கலரில் லைட் எரியும், அது ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டர்போ பட்டன் ஒன்று வச்சிருக்காங்க, அது எதுக்கு வச்சிருக்காங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பட் நான் அது பெருசாக யூஸ் பண்ணதும் கிடையாது, இட் டசன்ட் மேடர். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல, எனக்கு தேவைப்படுதே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் இன்பில்ட்டாக பேட்டரி இருக்குது, விச் மீன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் 12 ஹவர்ஸில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு எக்ஸாக்டான வேல்யூ தெரியாது. பட் ஒரு நான் சம்டைம்ஸ் லைக் ஒரு 3-4 வாரங்கள் இல்லை அதுக்கு மேலே கூட சார்ஜ் போடாமல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ குட் ஒன். கடைசியில் இங்கே ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும், ஏதாவது தப்பாகி போயிடுச்சு அப்படின்னா இந்த ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும்னா இதை ரீசெட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்மளோட புது கண்ட்ரோலருக்கு வரும். புது கண்ட்ரோலர்னு சொல்லும்போது இது ஒரு ஃபீல் செமையாக இருக்குது. இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணது செமையாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. இதில் வந்து இன்புட் போட்டிருக்கு, அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். பட் திங் இஸ் லைக் இதோட வெயிட் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஆனால் அதே டைமில் வந்து கரெக்டாக இருக்குது. இதுதான் கரெக்டான வெயிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வெயிட் இருக்குது. ஒருவேளை அது உள்ளே இருக்கிற பேட்டரினாலே என்னவோ, யா அஃப்கோர்ஸ் இது வந்து இன்பில்ட்டாக பேட்டரி வந்து இப்படி தான் பேட்டரி வச்சிருக்காங்க. டூராசெல்லாம் கொடுத்தாங்க, பேட்டரி அவங்களே கொடுத்தாங்க, சார்ஜிங் கேபிள் இல்லாடி யூஎஸ்பி கேபிள் எதுவுமே கொடுக்கவே இல்லை. பட் என்ன ஒரு விஷயம்னா, இதில் ப்ளஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, விச் மீன்ஸ் லைக் ஒரு பேட்டரி நம்ம இந்த மாதிரி போடணும், இன்னொரு பேட்டரி வந்து நம்ம இப்படி பிளேஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாரி மை பேட். ஓகே, ஸோ அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்க்குள்ளலாம் போகலாம். என்ன ஃபீச்சர்னா, இந்த கண்ட்ரோலரை வந்து இதில் டியூயல் ஷாக் வைப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஷாக் வைப்ரேஷன் இருக்குன்னு தெரியாது, பட் இந்த வைப்ரேஷன் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபீலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன வித்தியாசமான ஃபீல்னா, இதில் ட்ரிகர் மட்டும் வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்பாக்ஸை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன்னா, லைக் ஒரு ஒரிஜினல் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு பேர் தெரிஞ்சதாக கமெண்ட் பண்ணுங்கள். பில்டு குவாலிட்டி செம்மையாக இருக்குது, இந்த டீபேடும் வித்தியாசமாக இருக்குது. லைக் இதில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டாக்டைலாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த டிபேட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே இதெல்லாமே தீஞ்சு போயிடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிகரில் மட்டும் வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த கேமில் இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இந்த இதை வச்சு நான் 2-3 கேம்ஸ் தான் விளையாடுறேன். நீட் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் விளையாடுறேன், நீட் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் 2012. அதுக்கப்புறம் நம்ம என்ன விளையாடணும் அப்படின்னு விச்சர் 3 விளையாடணும், அதுக்கப்புறம் ஹாரைசன் ஜீரோ டவுன் விளையாடணும். பட் அதுலேயும் எனக்கு இந்த ட்ரிகரில் மட்டும் இருக்கிற மாதிரி வைப்ரேஷன் கிடைக்கவே இல்லை. அந்த லைக் எக்ஸ்பாக்ஸ் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு, அதில் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும் இருந்துச்சு. மற்ற மாதிரி இங்கே அந்த டாக்டைல் ஃபீட்பேக் இங்கெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு, அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போது எனக்கு தெரிஞ்சு இதில் டேரக்ட் இன்புட் கிடையாது, அது ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். பட் இட்ஸ் ஓகே, இப்போது விண்டோஸில் நிறைய கேம்ஸ் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ யா இட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு கண்ட்ரோலருமே வந்து ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ண வைக்க முடியும்.
ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணி வைக்க முடியும்னா இது ரெண்டுலேயும் ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் என்ன பண்ண முடியும், உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது கேம் விளையாடுறீங்க, அந்த கேம் வந்து கண்ட்ரோலர் சப்போர்ட் பண்ணுனாலும் சரி, சப்போர்ட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா சில அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும், அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களால் கேம்ஸ் விளையாட முடியும். ஸோ ப்ராக்டிகலி நான் இதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோலர் வச்சு ஃப்ரீ ஃபயர் விளையாடிருக்கேன். எங்கே விளையாடிருக்கேன் அப்படின்னா நம்மளோட என்னோட பழைய ஃபோன் இருக்குல்ல, இந்த லீ டிவி ஒன்னஸ்னு சொல்கிற அந்த ஃபோனில் விளையாடிருக்கேன். சாம்சங் கேலக்ஸி S10 Plus நான் ஃபயர் விளையாடுறதுக்கு அதை யூஸ் பண்ணது கிடையாது. இந்த கண்ட்ரோலரை நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், என்னோட ஃபோன் ஒர்க் ஆகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆப் இதை இது பண்ணல, இந்த இது சப்போர்ட் பண்ணல. ஸோ என்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இதை டிடெக்ட் பண்ணாலும் ஃப்ரீ ஃபயருக்குள்ள விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு 80 ருபீஸ்க்கு பே பண்ணி ஒரு ஆப் இன்னொரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுட்டேன். ஸோ தட்ஸ் அ திங். ஓகே, பட் டெக்னிக்கலி உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த கண்ட்ரோலர் வச்சு ஹேண்டில் கேம் விளையாட முடியும். அதுக்கு இங்கே ஒரு ஆக்சசரிஸ் போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கண்ட்ரோலரில் கிடையாது, இது இதோட ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இது வந்து 3.5 mm ஜாக். ஸோ நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக விளையாடிட்டு இருக்கீங்க, பின்னாடி கவுச்சிலேருந்து விளையாடிட்டு இருக்கீங்க, இல்லை சோஃபாலேருந்து விளையாடிட்டு இருக்கீங்க, இல்லை பக்கத்து தெருவிலேருந்து விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் இதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒயர்லெஸ்ஸாக இதில் ஆடியோ கேட்க முடியும். ஸோ தனியாக நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறது, ஐயோ நான் பின்னாடி தள்ளியிருக்கேன், என்னோட சிபியூவில் இதில் கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயமே கிடையாது. உங்களோட கண்ட்ரோலரில் என்ன பண்ணிக்கலாம், 3.5 mm ஜாக் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல, பட் ஐ திங்க் இட்ஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னா இது வந்து ஆக்சசரிஸ்க்குள்ளது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மொபைல் பிளேயராக இருக்கீங்கன்னா இதிலிருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நிமிஷம். ஓகே, உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இதெல்லாம் தூக்கி கோயில் போட்டிருக்கேன், சாரி சங்கர். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் ப்ராக்டிக்கல் அதை பார்த்தது கிடையாது, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு அது எதுவுமே கிடைக்கல, ஒரிஜினல் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃபோனில் நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு இதை வச்சு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இல்லை உங்களோட கண்ட்ரோலருக்கு டீபேட் தேவைப்படுதுன்னு இதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு டீபேட் டைப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பட் நான் ப்ராக்டிக்கலாக எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதை யூஸ் பண்ணுறவங்ககிட்ட இருந்து கேட்ட எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன், இந்த எக்ஸ்பாக்ஸ் லோகோ இது சூப்பராக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 4 buttons லைட் எரிஞ்ச மாதிரி இல்லை, பட் இந்த 4 buttons எனக்கு தெரிஞ்ச லைட் எரியும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் திங் டிஃபரன்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அதர் தேன் தட் விஷயம் என்ன தெரியுமா, என்ன தான் இதில் வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் இருந்துச்சுனாலும் இது யூஎஸ்பி டைப் ஏன்னு நினைக்கிறேன், இல்லை சாரி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். இந்த போர்ட்டில் வந்து கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணால் நமக்கு சார்ஜ் மட்டும்தான் ஏறும். ஸோ எப்போவுமே இது வந்து என்ன கனெக்ட் பண்ணிருக்கணும்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு அடாப்டர் இருக்கும், அந்த அடாப்டர் மட்டும் வச்சு தான் என்ன பண்ண முடியும், அதை கனெக்ட் பண்ண முடியும். இது அப்படி கிடையாது, டேரெக்டாக ப்ளூடூத் வழியாகவே கனெக்ட் பண்ணலாம். ஸோ என்னதான் இந்த கண்ட்ரோலர் வந்து ஒயர்லெஸ்ஸாக இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு அடாப்டர் உங்களுக்கு தேவைப்படும் எப்போவுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் இதில் அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஒரு பட்டன் இருக்குல்ல, நீங்கள் யூஎஸ்பி வழியாக பேட்டரி போடாமல் கனெக்ட் பண்ணி வச்சு விளையாடிக்கலாம், இல்லைனா ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த எக்ஸ்பாக்ஸ் ஒயர்லெஸ்னு நினைக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்க்கு பேர் இன்னொரு மெத்தட் இருக்கு பேர், அந்த மாதிரி டேரெக்டாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ 3 ways of கனெக்டிங் இருக்குது. ஸோ பேட்டரி தீர்ந்து போச்சு அப்படிங்கிற பட்சத்தில், பேட்டரி தீர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் டேரெக்டாக ஒரு டைப் சி இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டைப் சி கண்ட்ரோலர் சாரி ஒரு கேபிள் வச்சு உங்களால் கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து பழைய கேபிள், எனக்கு ஃபோன் எல்லாமே டைப் சி, இது டைப் சி, புது ஃபோன் டைப் சி, மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த கீபோர்ட் டைப் சி, எல்லாமே டைப் சிவே இருக்கும்போது இதுக்காகவே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு பவர் பேங்க் வச்சிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், நம்ம ஒரு இதுக்காகவே ஒரு கேபிள் போட்டு ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பவர் பேங்கும் இதில் இருக்கு. ஸோ இதுக்காக நான் ஒரு பவர் பேங்க் வச்சு சுற்றிட்டுருப்பேன் இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலர் மட்டும் சார்ஜ் போடுறதுக்காக. அண்ட் லைக் சார்ஜ் போட்டுக்கலாம், நான் இந்த பவர் பேங்க் எங்கே வேணாலும் தூக்கி வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி இருந்து கூட என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த இதை விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலி எடுத்த பாயிண்ட் இது எல்லாம் தான் இதோட டிஃபரன்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஆஸ்தெட்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த மெட்டீரியல் பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைம் பொஃபின் யூஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு புரியுது எதுக்காக இந்த கண்ட்ரோலர்லாம் 5000 ரூபாய் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டே சொன்னாவனும் சொன்ன விஷயம் இதுதான், பர்ஃபெக்டாக இருக்குது. லைக் ஒரு ஸ்வாடை கரெக்டாக சென்டரில் வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க, இந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்களா, ஸ்வாட் வந்து பர்ஃபெக்டாக பேலன்ஸில் இருக்குங்க மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பர்ஃபெக்டான வெயிட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஸோ ஃபார் ஸோ குட், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஐ ரியலி லவ் லைக் திஸ் கண்ட்ரோலர். அண்ட் இப்போ இந்த கண்ட்ரோலரை பார்க்கும்போது என்னடா அது பிளாஸ்டிக்காக இருந்த மாதிரி இருக்குது, வாட் இஸ் இஸ் ஏதோ பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி. லைக் இன்ஃபேக்ட் நல்லா பார்த்துக்கோங்க, நான் இதை மேக்ஸிமம் நான் ஒரு 3 hoursக்கு மேலே நான் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அந்த 3 hoursக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இங்கே போகும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வியர்ட் ஃபீலாக இருக்குது. அண்ட் நான் இது வரைக்கும் நான் வந்து கிளாக் யூஸ் பண்ணதே கிடையாது, கிளாவும் யூஸ் பண்ணது கிடையாது, ஹாஃப் கிளாவும் யூஸ் பண்ணது கிடையாது, நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் வந்து என்ன பண்ணேன்னா இதில் வந்து இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ எனக்கு வந்து இது ரொம்பவே கம்ஃபர்டபிளாக இருக்குது. முன்னாடி எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபிளாக இருக்காது, பட் இப்போ எனக்கு சூப்பர் ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி இருக்குது. மேபி அதோட வெயிட்னாலே இருக்கலாம் என்ன தெரியல, பட் தட்ஸ் இட் பேசிக்லி. ஸோ 5000 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறப்ப நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா த கொஸ்டின் இஸ் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்போ என்னோட விஷயம் என்னென்னா நம்மளோட ரூமில் வந்து நம்ம நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீபோர்டு வாங்குவோம், புதுசாக இன்னொரு கீபோர்டு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு என்னென்னா சில கேம்ஸ் வந்து இமர்சிவாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்ன இமர்சிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீட் ஃபார் ஸ்பீட்லாம் இருக்குல்ல, நீட் ஃபார் ஸ்பீட் கேம் விளையாடிகிட்டே இருக்கும்போது கீபோர்டு மோஸ்ட்டில் சில பேர் விளையாடுவாங்க நல்லது தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் நம்ம சில டைம் வந்து ரோட்டில் போகாமல் நம்ம வந்து கீழே தரையில் போகும்போது வைப்ரேட் ஆகும் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே. ஸோ அதுவும் இல்லாமல் நார்மலாக வைப்ரேட் ஆகும், அது வித்தியாசமாக வைப்ரேட் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு
ஸ்டீரியோ வைப்ரேஷன் மாதிரி, அது ஒரு டியூவல் ஷாக்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் கரெக்டாக உண்மையிலே நம்ம அந்த காரை வந்து தரையில் ஓட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீட்பேக் வந்து நம்மக்கிட்ட எங்கே கிடைக்காது, கீபோர்டில் கிடைக்காது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி சில கேம்ஸில் வந்து நம்மளை எனிமி அட்டாக் பண்ணும்போது நமக்கு வைப்ரேட் ஆகும். ஸோ நம்மளோட ஹெல்த் லோவாக இருக்கும்போது வைப்ரேட் ஆகும். நம்ம வந்து ஏதாவது தரையில் ஓடிட்டுருக்குனா வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஜிக்கலி பேசிக்கிறன்னா, நம்ம ஷூட் பண்ணும்போது ட்ரிகர் வைப்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு செலக்டிவான சில கன்ஸ் வச்சு ஷூட் பண்ணும்போது ஒரு இது கிடைக்கணும், ஒரு மம்பிள் கிடைக்கலாம். அந்த மம்பிள் வந்து இந்த இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், லைக் அந்த ட்ரிகரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கலி நான் இன்னும் இதை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பட் ஃபுல்லாக ஒரு டெப்த் ரிவ்யூ வந்து இன்னொரு 1-3 weeks நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வித் தட் பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ஐ தமிழன். பை, ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர்.